Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு அரிசி கூழ் வடகம் எப்படி செய்யலாம் பாப்போம். பச்சை அரிசி இருக்குல்லையா, அதை ஊற வச்சுட்டு மிக்சியில அரைச்சு அதை ஸ்பூன்ல ஊற்றுற வடகம் தான் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது வந்து முன்னாடி ரொம்ப பழசு, அதனால ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு காமிங்க வீடியோவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால நான் பச்சரிசி இந்த இதில் ஒரு அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் இந்த மாவு ஜவ்வரிசி, இது வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன் இது ரெண்டையும். ஏன்னா அப்போ தான் நல்லா ஊறும், நல்லா அரைப்படும். ஏன்னா இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்ம மிஷின்லலாம் போய் அரைச்சி போட முடியாது, அதனால வீட்டில் பச்சரிசி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவு எடுத்து நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா போட்டு பாருங்கள். காய்ச்சிட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க கூட மாடியில் ஊற்றிடுவாங்க. அப்புறம் அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் பச்சை மிளகாய் விழுது, இதெல்லாம் போட்டு இன்னைக்கு செய்ய போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி எது வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசியில் இருக்க தண்ணியை வந்து அளந்துக்கலாம். இது வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி. அது வந்து அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடும். இப்போ 1 டம்ளர் தண்ணி இருக்குது. இந்த அரிசியை மிக்சியில் போட்டுக்கலாம். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் ஆட்டி கூட செய்யலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியும் போட்டுக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பாருங்கள். அப்படியே தொட்டாலே அப்படியே நல்லா குளுக்குளுன்னு நைஸாக இருக்குது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் அடிகாரமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 3 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ இது 1 டம்ளர் இருக்குது. இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம், வேணும்னா கடைசியாக சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து இந்த வடாமுக்கு தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காயம் 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. வெது வெதுன்னு சூடு வந்தால் போதும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 5 டம்ளர் மொத்தம் ஊற்றிருக்கோம். இந்த மீதி இருக்கு இல்லையா, இந்த 1 டம்ளர் தண்ணி அதையும் ஊற்றிடலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் போட்டுடலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் பேஸ்ட்டுக்கு பதிலாக மிளகாய் பொடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இதை கைவிடாமல் கிளறணும், ஏன்னா அடியில் போய் மாவு செட்டில் ஆகிடும், சீக்கிரம் வெந்துடும். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக போயிடும். இது கிளறிட்டே இருக்கேன். பக்கத்துலேயே வந்து எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக. இது கெட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் இது வந்து ஸ்பூனில் தான் ஊற்ற போகிறேன். அங்கே திக்காக வருது. கொஞ்சம் கட்டி வர மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து சரியாயிடும். கைவிடாமல் கிளறணும். இந்த மாதிரி ரவுண்டாக கிளறினா கட்டிலாம் தானா போயிடும். பாருங்க ரொம்ப கெட்டியாக வந்துருச்சு. இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். கரெக்டாக 8 டம்ளர் ஸ்பூனில் ஊற்றணுன்னா 8 டம்ளர் சரியாக இருக்கு. அது வெந்ததுன்னா அப்படியே நல்லா பளபளன்னு வந்துடும். இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூடும் நமக்கு கைக்கு வராது, கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் கட்டியெல்லாம் இல்லை. இப்போ வந்து இந்த கசகசா வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். சீரகத்தையும் போட்டுக்கலாம்.
நீங்க சீரகம் முழுசா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பவுடர் கூட போட்டுக்கலாம் சீரக பொடி இங்க பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சுனா வெந்துருச்சுன்னு நம்ம அடுப்புல இருந்து இறக்கிடலாம் போதும் இல்லட்ட அப்புறம் வெளியில தெரிச்சிரோம் பாருங்க அடியில எல்லாம் ஒண்ணுமே குடிக்கல அதுக்கு தான் வந்து அடிகாரமான பாத்திரம் வச்சுக்கணும் லேசானது வெச்சிட்டோம்னா அடியில பிடிச்சிரும் பாருங்க எதுவுமே அடியில பிடிக்கல இது பாருங்க நல்ல அப்படியே கண்ணாடி மாதிரி வெந்துருச்சு அடியிலயும் ஒண்ணும் பிடிக்கல இது அப்படியே இந்த கிண்ணத்துல மாத்திட்டு ஊத்திக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் அப்பதான் கொஞ்சம் வெதுவெதுன்னு ஆறின பிறகு கூட ஊத்துங்க ஆனா ஆற ஆற வந்து கொஞ்சம் இறுகிடும் பாருங்க ஒண்ணுமே பிடிக்கல வேஷ்டியை வந்து ரெண்டு இதுவா போட்டுக்கணும் அப்பதான் வந்து தூசி எல்லாம் ஒட்டாது அதோட இல்லாம ஒரு இதா போட்டோம்னா தரையிலே கூட சில சமயம் ஒட்டிட்டுரும் இந்த மாதிரி கையில எடுத்து வைக்கலாம் வேகமா வச்சிரலாம் இல்ல நீங்க ஸ்பூன்ல வைக்கிறதுனாலும் இந்த மாதிரி ஸ்பூன் வெச்சு வைக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவியும் வச்சிரணும் மாவு திக்கா இருந்ததுனா நீங்க கொஞ்சம் வெந்நீர் கூட ஊத்தி இதல கொஞ்சம் கலக்கிக்கலாம் நேத்து மாடியில காய வச்சிருந்தோம் இல்லையா அந்த வடாம எல்லாம் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு இது மறுநாள் காலையில நான் வந்து இப்ப உரிச்சு எடுக்க போறேன் அதுக்கு வந்து என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி பின்னாடி திருப்பிட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கணும் இந்த மாதிரி தெளிச்சுக்கணும் ரொம்ப ஊத்திடாதீங்க ஏன்னா காலையில தான் எடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதை திருப்பியும் வெயிலில் கொண்டு போய் போடணும் சாயந்தரமே எடுத்துட்டீங்கன்னா அந்த ஈரம் இருந்ததுன்னா ஸ்மெல் அடிச்சிரும் அது மாத்திரம் பார்த்துக்கணும் இது அப்படியே கொஞ்சம் ஊறினா நல்லா எடுக்க வரும் இங்கே வேற ஈஸியாக வருது அப்படியே ஒரு கஷ்டம் கூட கிடையாது நல்லா ரவுண்ட் ரவுண்டா வந்துருக்கு பாருங்க ஒண்ணு கூட பியல பாருங்க துணியில ஒண்ணு கூட ஒட்டல அவ்வளோ கிளீனா வந்துருச்சு பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டல இப்ப இதெல்லாம் எடுத்தாச்சு இது அப்படியே வந்து மாடியில வெயில கொண்டு திருப்பியும் காய வைக்கணும் வத்தல் இந்த மாதிரி சத்தம் கேட்குற வரைக்கும் காய வச்சுக்கணும் நான் வந்து மூணு நாள் காய வச்சேன் போதும் நல்லா மாவை வேக வச்சிடணும் இல்லாட்டி வத்தல் வந்து நல்லா இந்த மாதிரி வட்ட வட்டமாக வராது மேலே அப்படியே வெடிச்சுக்கிட்டு வரும் அதை மாத்திரம் பார்த்துக்கங்க நான் வேக வைக்கிறச்சு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எப்படி வெந்துருச்சான்னு பார்க்கணும்னா நல்லா வெந்த பிறகு கையை தண்ணியில் நனைச்சிட்டு அந்த மாவை தொட்டு பார்க்கணும் மாவு கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்பதான் வந்து வத்தல் இந்த மாதிரி வட்ட வட்டமா வரும் இல்லாட்டி வேகலைன்னா வெடிச்சிரும் இப்ப வத்தலை பொறிச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டு பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு ரொம்ப விட்டீங்கன்னா செவந்துரும் நிறைய பேர் வந்து அரிசி மாவு அரைக்க முடியல அரிசி வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து அரிசி வச்சு தான் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்மளே ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து செஞ்சு பாருங்க அப்புறம் நல்லா வந்ததுன்னா நிறைய செஞ்சுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கே எனக்கு இந்த அளவு வடகம் இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது நிறைய கிடச்சிருக்கு எல்லாரும் மிக்சிலேயே இது வீட்லேயே அரைச்சிடலாம் நம்ம மிஷினுக்கெல்லாம் போய் அரிசி இந்த சமயத்தில் அரைச்சிட்டு வர வேண்டாம் மிக்சிலேயே அரைச்சி செய்யலாம் பாருங்க அரிசி கூழ் வடகம் எவ்வளோ நல்லா வட்டமாக நல்லா பொரிஞ்சிருக்கு நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது பாருங்கள்
நல்லா கிறிஸ்பா இருக்கு. நீங்க வந்து இதல தண்ணி மட்டும் அந்த அரிசி கேத்தபடி பார்த்து ஊத்திக்கங்க. நீங்க கலர் வச்ச கொஞ்சம் தண்ணி பக்கத்திலே சூடு பண்ணி வெச்சிட்டீங்கனா பத்தலேனா ஈஸியா ஊத்தி கலரிக்கலாம். எல்லாரும் இந்த கூழ் வடாம செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க் யூ.